أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان அமைதி பூங்கா தமிழகத்தை அமைதி பூங்கா தமிழகத்தை அமைதி பூங்கா தமிழகத்தை அமைதி பூங்கா தமிழகத்தை கலவர காடாய் மாற்ற துடிக்கும் கலவர காடாய் மாற்ற துடிக்கும் பாசிச பயங்கரவாதி கல்யாணியை பாசிச பயங்கரவாதி கல்யாணியை பிணையில்லா வழக்கில் கைது செய் பிணையில்லா வழக்கில் கைது செய் பிணையில்லா வழக்கில் கைது செய் பிணையில்லா வழக்கில் கைது செய் எச்சரிக்கை 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 எடப்பாடி அரசே எச்சரிக்கை எடப்பாடி அரசே எச்சரிக்கை எடப்பாடி அரசே எச்சரிக்கை எடப்பாடி அரசே எச்சரிக்கை உயிருக்கு பயந்த கூட்டம் அல்ல உயிருக்கு பயந்த கூட்டம் அல்ல உயிருக்கு பயந்த கூட்டம் அல்ல உயிருக்கு பயந்த கூட்டம் அல்ல உயிரினும் உயர்ந்த உத்தம தூதரை உயிரினும் உயர்ந்த உத்தம தூதரை உயிரினும் உயர்ந்த உத்தம தூதரை கண்ணியம் குலைக்க எத்தனித்தால் பாடம் புகட்டும் களத்தினிலே உயிரே போனாலும் கவலை இல்லை உயிரே போனாலும் கவலை இல்லை தாமதிக்காதே தாமதிக்காதே மோடி கூட்டத்தை திருப்திப்படுத்த மோடி கூட்டத்தை திருப்திப்படுத்த கண் துடைப்பாய் நீ நடவடிக்கை எடுத்தால் கண் துடைப்பாய் நீ நடவடிக்கை எடுத்தால் ஆட்சி மாறும் எச்சரிக்கை காட்சி மாறும் எச்சரிக்கை எச்ச பொறுக்கி காவி ராமனின் எச்ச பொறுக்கி காவி ராமனின் நாக்கை அடக்க நீ தவறினால் ஆட்சி மாறும் எச்சரிக்கை உடனடியாக சிறையில் அடை உடனடியாக சிறையில் அடை உடனடியாக சிறையில் அடை உடனடியாக சிறையில் அடை கண்டிக்கின்றோம் 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 இஸ்லாமியர்களின் உயிருக்கு மேலாக இஸ்லாமியர்களின் உயிருக்கு மேலாக உத்தம தூதரை இழிவுபடுத்தும் உத்தம தூதரை இழிவுபடுத்தும் வெறி நாய் கல்யாண ராமனை வெறி நாய் கல்யாண ராமனை வன்மையாக கண்டிக்கிறோம் முஸ்லிம்களின் உணர்வுகளை கல்யாண ராமனை சிறையில் அடை கல்யாண ராமனை சிறையில் அடை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடை சிறையில் அடை என்ன நினைத்தாய் என்ன நினைத்தாய் என்ன நினைத்தாய் என்ன நினைத்தாய் எச்ச பொறுக்கிய என்ன நினைத்தாய் எச்ச பொறுக்கிய என்ன நினைத்தாய் தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டாய் தூங்க மாட்டாய் தூங்க மாட்டாய் நிம்மதியாடி தூங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டாய் குஜராத் என்று நினைத்தாயா குஜராத் என்று நினைத்தாயா சமத்துவ பூமி தமிழ்நாடு சமத்துவ பூமி தமிழ்நாடு ஒற்றுமை நிறைந்த தமிழ்நாடு ஒற்றுமை நிறைந்த தமிழ்நாடு அன்பாய் பழகும் தமிழ்நாடு அன்பாய் பழகும் தமிழ்நாடு தமிழகத்தில் கலவரம் செய்ய ஆயத்தமாகும் சங்கிகளை
சங்கிகளை ஆயத்தமாகும் சங்கிகளை களையடிக்க தயங்க மாட்டோம் களையடிக்க தயங்க மாட்டோம் களையடிக்க தயங்க மாட்டோம் களையடிக்க தயங்க மாட்டோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே மாற்று மத அன்பர்களே காவல்துறை அன்பர்களே பல்லாண்டு காலமாக இந்தியாவிலே மத கலவரத்தை ஏற்படுத்தி குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடிக்கலாம் என்ற சிந்தனையில் இருந்த காவி கும்பல் அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை ஓரளவு சாதித்து விட்டோம் என்ற சிந்தனையில் இன்றைக்கும் இருந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இந்திய ஆட்சி கட்டிலே அமர்ந்ததற்கு பிறகு ஒரு நாடு நம்முடைய கையில் இருக்கிறது, பலதரப்பட்ட நாட்டு மக்கள் இந்தியாவிலே வசித்து வருகிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது என்ற ஒரு பொறுப்பை உணர்ந்து அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதை விட குரங்கு கையிலே பூமாலை என்று சொல்வார்களே அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை சரியான முறையிலே தக்க வைத்து கொள்ள முடியாமல் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி திருந்துவதற்கு முன்வராமல் பல தெருநாய்களை முகநூல் வழியாக அவிழ்த்து விட்டு அங்கங்கே குறைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தெருநாயிலே ஒரு நாய் தான் இந்த கல்யாணராமன் என்ற தெருப்பொறுக்கி நாய். அவன் சில ஆண்டுகளாகவே முகநூல்களிலே முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பல்வேறு விதமாக கொச்சைப்படுத்தி வருகிறான். வெளிப்படையாகவே அவனுடைய முகநூல் பதிவுகள் அரசாங்கத்தினுடைய கண்ணுக்கு எட்டும் வரை, அதிகாரியுடைய பார்வைகளுக்கு தெரியக்கூடிய வரை அவனுடைய பதிவுகள் வெளிப்படையாகவே முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்து வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒட்டுமொத்த மூமின்களுடைய முஸ்லீம்களுடைய தாய் என்று போற்றக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவிகளையும் கொச்சைப்படுத்தி மிக அசிங்கமாக கீழ்த்தரமாகலாம் பல்வேறு பதிவுகள் கடந்த காலங்களிலே போட்டு வந்தார். ஏதோ ஒரு ஆட்சி என்று ஒன்று இருக்கிறது, காவல்துறை என்று இன்று இருக்கிறது. காவல்துறை என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு கெடாத வண்ணம் இந்த நாட்டிலே இந்த சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை கேலி கூத்தும் விதமாக யாராவது ஈடுபட்டால், அது இந்துக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மதத்தவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட தயவுதாச்சனை பார்க்காமல் உடனடியாக எடுக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த காவல்துறை. இப்போ காவல்துறையினுடைய கவனத்திற்கு இது போன்ற அந்த தெருநாயினுடைய பதிவுகளை நேரடியாக கொண்டு சென்றும் காவல்துறையுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை இயக்குனர் டிஜிபி என்று சொல்லக்கூடிய அவருடைய நேரடியாகவே மனுக்களை மாநில நிர்வாகத்தின் சார்பாக கொண்டு போய் கொடுத்த போதிலும் கூட அதை அலட்சியப்படுத்துவதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவன் ஓவராக போய் வரம்பு மீறி இன்றைக்கு வெளிப்படையாக மேடை போட்டு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவன் துணிச்சல் பெற்றிருக்கிறான். ஒரு ரூமுக்குள்ளே ஒரு முகநூல் பதிவை போட்டுக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு வெளிப்படையாகவே களமிறங்கி ஒரு மேடை போட்டு மக்கள் முன்னால் அவனுடைய அவதூறுகளை வெளிப்படையாக சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு தைரியம் வந்தது என்று சிந்தித்து பாருங்கள். சில நேரங்களிலே காவல்துறை ஏதோ ஒரு சில காவல்துறையினுடைய தவறுகளை கண்டித்து நாம் குரல் கொடுக்கும் பொழுது, நாம் கண்டிக்கும் பொழுது, ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு ரோஷம் கொப்பளித்து கொண்டு வரும். எப்படி எங்களை பற்றி பேசலாம் என்று கேட்பார்கள், நீங்களே பேசலாமா என்று கேட்பார்கள், சில நேரத்தில் வழக்கும் பதிவிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது தெரியுமா, இது போன்ற ஒரு தெருநாய் கலவரத்தை உண்டு பண்ணும் விதமாக பதிவு போடுகிறான், முகநூலிலே பதிவிடுகிறான் என்று சொன்னதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்காத காவல்துறை இன்றைக்கு காவல்துறையை வைத்துக் கொண்டே அவர்களை முன்னால் வைத்துக் கொண்டே காவல்துறை என்பது இது காவல்துறை அல்ல பேடித்துறை என்று சொல்லியிருக்கிறான். நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கோபம் கொப்பளிக்கும், நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுடைய காவல்துறை எங்களுடைய வரிப்பணத்தால் வேலை செய்யக்கூடிய காவல்துறை, இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய காவல்துறை,
நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்க கூடிய இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கு பாதுகாப்பாக நின்றிருக்க கூடிய ஒரு காவல் துறை. நாங்கள் காவல் துறையை மதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தெருநாய் காவல் துறையை முன்னாலேயே வைத்துக்கொண்டு இது பேடித்துறை என்று சொல்கிறான், உங்களுக்கு எதற்கு காக்கி சட்டை என்று கேட்கிறான், உங்களுக்கு எதற்கு துப்பாக்கி என்று கேட்கிறான். அதே துப்பாக்கி வைத்தவன் சுட்டுத்தள்ளி இருக்க கூடாதா? உங்களுக்கு உண்மையிலேயே ரோசம் இருக்கும் என்று சொன்னால் அவன் கேட்கிறான். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு துறையின் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு உண்மையிலேயே அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால், எதற்கடா துப்பாக்கி என்று கேட்கிறானே, நீ யாரடா கேட்பதற்கு நான் என்று சுட்டுத்தள்ளி இருந்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் உங்கள் பின்னால் நின்றிருப்பார்கள். இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு ரவுடி கும்பல், ஒரு ரவுடி பல்வேறு குற்றப்பின்னணி உள்ளவன் தொடர்ச்சியாக சில பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அவன் மீது அடுக்கடுக்கான வழக்குகள் வருகிறது என்று சொன்னால், அவன் சட்டத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய அரசியல் பின்புலம் என்னதான் இருந்தாலும் சரி, காவல்துறை ஒரு அவனுடைய அவன் மீது ஒரு பார்வை இருக்கும். இவன் யாருக்கு அடங்க மாட்டான், இவன் இனிமேல் விட்டு வைத்தால் நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்காது, பொதுமக்களுக்கு நல்லா இருக்காது, அப்பாவிகளுக்கு நல்லா இருக்காது, மத நல்லிணக்கத்துக்கு நல்லா இருக்காது, பெண்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி பொதுவாக என்ன செய்வாங்க, என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், அப்படித்தான் செய்திகள் வருகிறது. ஆனால் இந்த கல்யாணாரவன் வெளிப்படையாக ஒரு காவல்துறை வைத்துக் கொண்டு, காவல்துறை ஒரு தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அது எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை ஏன் அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பயப்படுகிறது? அப்படி என்ன அவனுடைய பின்புலம் என்ன இருக்கிறது? மத்தியில் ஆட்சி இருக்கிறார்கள், ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அவருடைய நிலை என்ன? அரசியல் அனாதை, அயன் லேடி என்று சொல்லக்கூடிய, இரும்பு மனுஷி என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவருடைய நிலையை பார்த்தீர்களா? அவருடைய கொட்டம் எப்படி அடக்கப்பட்டது? ஒட்டுமொத்த சங்கிகள் வணங்கக்கூடிய இந்த காஞ்சி சங்கராச்சியார் ஒரு குற்ற பின்னணி வரும்பொழுது, அவர் குற்ற செயலில் ஈடுபட்டார் என்ற ஒரு செய்தி வரக்கூடிய நேரத்தில் துணிச்சலாக சென்று காஞ்சி சங்கராச்சியார் உள்ள பூந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட அம்மாவின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய எடப்பாடி அரசு ஏன் பயப்படுகிறது என்று தெரியவில்லை. இது பெரியாருடைய மண், இது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய மண். இங்கே சங்கிகளுக்கு இடமில்லை, இங்கே காவி கும்பல்களுக்கு இடமில்லை. இது குஜராத் கிடையாது, இது வட மாநிலம் கிடையாது. இன்றைக்கு இதே இந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று வந்துவிட்டால் முஸ்லீம்கள் கரத்தில் நிற்பார்கள், கிறிஸ்தவனுக்கு ஒரு பாதிப்பு என்று அங்கேயும் முஸ்லீம்கள் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் அமைதியாக இருக்கிறார்கள். நம்மளே சேர்ந்து போட்டு அவனை போட்டு கல்யாணம் மிதிக்கிறான் என்று காத்து கொண்டு இருக்கிறார் என்பது தெரியல. ஆனால் ஒரு சில மக்கள், அவன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு 50 பேர் நிற்க மாட்டான் அவன் பின்னால, அவனுக்கு பயந்து கொண்டு காவல்துறை இருக்கிறது. இந்த மக்கள் காரி துப்புகிறார்கள் கல்யாண அரமனை. என்னடா நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக வாழ்கிறோம், மாமன் மச்சான்களை வாழ்கிறோம். இந்த திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நீங்கள் பார்த்து கொண்டாலும் சரி, எல்லாரும் அவ்வளோ உறவுகளோடு, அவ்வளோ பாச பிணைப்போடு, குடுக்கல் வாங்கலோடு, ஒரு நட்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் போய் முஸ்லீம்களை தரக்குறைவாக பேசுகிறாரே, அவர்கள் உயிரை விட மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை தரக்குறைவாக பேசுகிறானே, அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நேரடியான எதிரிகள் சொல்லுவாங்கல்ல, அவரை பார்த்து அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கூட அவர் மீது ஒரு அவதூறு சொன்னதில்லை. முகமது நல்லவர், அவர் நம்பிக்கையாளர், அவர் நேர்மையாளர், அவர் கண்ணியமானவர், அவர் ஒழுக்கமானவர், இதைத்தானே சொன்னார்கள். அவருடைய வரலாற்றை படித்துப்பார். இந்தியாவிலேயே எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் அவரை பற்றி எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்துப்பார். உலக அளவிலே அவரை பற்றி எழுதியிருக்கக்கூடிய எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை நீ படித்துப்பார். இவருக்கு என்ன, முஸ்லீம்கள் மீது கால்புணர்வு கொள்ளணும், எப்படியா இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டை போடணும், மத கலவரம் வரணும், அது ஒருபோதும் நடக்காது. நீ என்னதான் முஸ்லீம்களை பற்றி பேசினாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசும் பொழுது நமக்கு ரத்தம் கொப்பளிக்கிறது, கோபம் வருகிறது. ஆனாலும் அதற்கு போட்டியாக நாங்கள் இந்து கடவுள்களை பேச மாட்டோம், எங்கள் இந்து மக்கள் கண்ணியமாக மதிக்கக்கூடிய இந்து கடவுள்களை பேச மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு மார்க்கம் அப்படி சொல்லி இருக்கிறது. நீங்கள் பிற மத கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறது. கல்யாண ராமனுடைய போன்ற அந்த சங்கிகளுடைய புத்தி என்ன, அவர்களுடைய நோக்கம் என்ன,
நாம் நபிகள் நாயகத்தை பேச வேண்டும், அதற்கு பதிலாக இவர்கள் முருகனை பேச வேண்டும், கிருஷ்ணரை பேச வேண்டும், வள்ளியை பேச வேண்டும், தெய்வாரை பேச வேண்டும், ஐயப்பனை பேச வேண்டும். அத்தனை எதிர்பார்க்கிற எங்களுடைய இலக்கு அதல்ல, அந்த நோக்கத்தில் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் ஒருபோதும் பேச மாட்டோம். பேசுவதை இஸ்லாம் தடுக்கிறது, குரான் தடுக்கிறது, நபிகள் நாயகம் எங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. எங்களுக்கு எதிரி நீ தான். எங்களுக்கு இந்துக்களை எதிரி அல்ல, இந்து மத கடவுள்களை எதிரி அல்ல. எங்களுக்கு யார் எங்களை நேரடியாக தாக்குகிறார்களோ அவர்களைத்தான் நான் களத்தில் நின்று பார்ப்பேன். தவிர பொட்டைத்தனமாக இது போன்று மறைந்து தெரியக்கூடிய கல்யாணரவன் போன்றவர்கள் அல்ல நாங்கள். எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் என்பதை அறிவிப்பதற்குத்தான் இந்த போராட்டம். இன்றைக்கு அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படியாவது கலவரம் வராதா, நம்ம ஏதாவது பேச போய் எவனா ஒருத்தர் பதிவு போட்டு அப்படியே ஒருத்தன் ஒரு அறிவு கட்ட தனமாக ஏதாவது இந்து மத கடவுளை விமர்சித்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் ஆதரிக்க மாட்டார்கள். நம்ம ஏதாவது ஆதரிப்போமாங்க இந்து மத கடவுளை திட்டாலும், யாரும் ஆதரிப்போமா? ஆதரிப்போமா சொல்லுங்க, ஆதரிக்க பாரு. இதே மாதிரி ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் சரி, எந்த மத கடவுள்களாக இருந்தாலும் அதை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். கல்யாணராமனை விமர்சிப்போம், கல்யாணராமனை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை கூட விமர்சிப்போம், கல்யாணராமனுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த பாஜக கும்பல்களை விமர்சிப்போம். ஆனால் ஒருபோதும் இந்து மத கடவுள்களை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். எப்படியாவது கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் நடக்காது என்பதை எச்சரிக்கை செய்து கொண்டு அதில் இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கிறான். இங்கே முஸ்லீம்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார்கள். சில நேரத்தில் எதிரிகள் மூலமாகவும் நிறைய விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதில் சொல்லுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் தரக்குறைவாக பேசிவிட்டு, நம்முடைய அன்னையாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களெல்லாம் விமர்சித்து விட்டு, அதற்கு பிறகு அடுத்தடுத்து சொல்லி காட்டுகிறான், இப்படித்தான் நாங்கள் குஜராத்தை நாங்கள் கையாண்டோம், குஜராத்தில் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்களே அதை நாங்கள் தான் கொன்றோம் என்று வெளிப்படையாக காவல்துறை வைத்துக் கொண்டு சொல்கிறான். குஜராத்தில் நம்முடைய சகோதரிகள் விதவைகள் ஆக்கப்பட்டார்களே அதற்கு நாங்கள் தான் காரணம் என்று அங்கே சொல்கிறான். நம்முடைய பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டார்களே அதற்கும் நாங்கள் தான் என்று சொல்கிறான். எங்கே? திரைமறைவில் சொல்லலை, முகநூலில் கல்லைடியில் சொல்லலை, வெளிப்படையாகவே அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறான். அப்போ கூட ரோசம் வரலையாங்க. அப்போ தான் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏன் காவல்துறை பயப்படுகிறதா, அல்லது காவல்துறையே காவித்துறையாக மாறிவிட்டதா? எங்களுக்கு சந்தேகம் அங்கே தான் வருகிறது. இதற்கு முன்னால் எத்தனையோ பதிவுகளை போடும்பொழுது அவனை பாதுகாத்த ஒரு காவல்துறை இப்பொழுது வெளிப்படையாக சொல்லும் பொழுது கைகட்டி நிற்கிறத. அப்போ முஸ்லீம்களுக்கு எப்படி சட்டத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும், ஜனநாயகத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும்? இன்றைக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினால தான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, அனுமதி வாங்கிட்டு, அல்லது தகவல் சொல்லிட்டு இங்கே போராட்டத்தை நடத்துகிறோம். அதே பாணியில் அவன் சொல்லக்கூடிய அதே பாணியில் நாங்கள் குஜராத்தை மாதிரி வருவோம் என்று சொன்னால் நாங்கள் இப்படி சொல்லிட்டு தான் வருவோம் நிற்போமா? இதே மாதிரி ஒரு கொடியை தூக்கிட்டு மட்டும்தான் வருவோமா? இதே மாதிரி பதாகைகள் இருக்குமா? இதே ஒரு மைக் இருக்குமா? ஏன் எங்கள் கையில் அருவாள் தூக்க முடியாதா? ஆயுதம் தயாரிக்க முடியாதா? வெளிப்படையாக சொல்லுகிறான், நாங்கள் தான் கொன்றோம் என்று சொல்கிறான், என்னுடைய சகோதரிகளை கொன்றோம் என்று சொல்கிறான், என்னுடைய சகோதரிகளை கற்பழித்தோம் என்று சொல்கிறான், என்னுடைய பிள்ளைகளை அனாதைகளை மாத்திரம் என்று சொல்கிறான். இப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் தமிழகத்தில் இப்படித்தான் வரும் என்று சொல்லும் பொழுது வேடிக்கை பார்த்தோம் என்று சொன்னால் சமுதாயங்களை மன்னிக்குமா? இளம் தலைமுறையினர்கள் மன்னிப்பார்களா? பெண்களை எங்களை ஆண்களாக ஏற்றுக்கொள்வார்களா? போங்கடா, நீங்களா ஆம்பளைன்னு சொல்றதுக்கு போங்கடா, வெக்க கட்ட சொல்லிட மாட்டாங்க. அப்ப இன்னும் சொல்ல போனால் நீ எங்களுக்கு சொல்லி இருப்பது நீ எங்களை மிரட்டுவதற்கு அல்ல, எங்களை தயார்படுத்துவதற்கு. முஸ்லீம்களை வெளிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் எச்சரிக்கை சொல்லிவிட்டான், காவல்துறையும் வேடிக்கை பார்க்கும் என்று சொன்னால், நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்க மாட்டோம் என்று சொல்லி வெளிப்படையாக ஆயுதத்தோடு வருவான் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? என்னங்க செய்யலாம்? எதையும் எதிர்கொள்வதற்கு தயார் என்று அறிவிப்பதற்கும் இந்த கூட்டம் வந்திருக்கிறது. இது பயப்படக்கூடிய கூட்டம் கிடையாது. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு களத்தில் நேருக்கு நேர் சந்திப்பதுதான் எங்களுக்கு விருப்பம். இது நாடு என்றும் இருக்கிறது, இதில் ஜனநாயகம் என்று இருக்கிறது, எல்லா மதத்தரும் வாழ்கிறார்கள், இதற்கு சட்டம் ஒன்று இருக்கிறது, இதற்கு இராணுவம் இருக்கிறது, இதற்கு காவல்துறையும் இருக்கிறது, எல்லாத்திற்கும் பொதுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்ன காரணத்தினால், நாங்கள் ஒப்புக்கொண்ட காரணத்தினால் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். மக்காவிலே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நிலை வரை அப்படியே அமைதியாக இருந்தார்கள். எதிரிகள் அடிக்க அடிக்க அப்படியே அமைதியாக இருந்தார்கள். கேட்பதற்கு யாராவது வருவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனநாயகத்தை யாராவது பேச மாட்டார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள்.
மீண்டும் மதீனாவிற்கு வந்தார்கள். மீண்டும் எதிரிகள் திருப்பி திருப்பி அடிக்கும் பொழுது கேட்பதற்கு ஆளில் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆயுதத்தை தூக்கினார்கள், எதிரிகள் அழிந்தார்கள். முஸ்லீம்கள் ஆயுதத்தை தூக்கினால், நீங்கள் தூக்க வைத்தால் ஓங்கக்கூடிய கை எங்களுடைய கைகளாத்தானே. இந்த ஜன்னாயத்தை மதித்து கொண்டிருக்கிறோமே, காவல்துறையை மதித்து கொண்டிருக்கிறோமே, காவல்துறை என்னதான் தவறு செய்தாலும் இன்று வரை மதிப்பு மரியாதையும் கொடுத்து கொண்டிருக்கிறோமே, அந்த ஒரு காரணத்தால் இன்றைக்கு குக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நேரடியாக வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள் வந்தார்கள் சொன்னால், அதை எதிர்கொள்வதற்கு இந்த சமுதாயம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த முடிவை முஸ்லீம்கள் எடுக்கப் போகிறார்கள், எந்த முஸ்லீம்களை எடுக்க வேண்டும் என்பதை காவல்துறை தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். அதில் இன்னும் நிறைய விஷயத்தை சொல்றான். தமிழ்நாட்டில் நடந்தது, அதாவது குஜராத்தில் நடந்தது வேற மாநிலத்துடைய காவல்துறைன்னு சொல்லலாம். பழனி பாபா இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார், அவரை கொன்றது எங்களில் ஒரு ஆளுங்கிறான். எங்களை இருக்கக்கூடிய ரெண்டு பேர் போய் கொன்றான் என்று தமிழகத்துடைய காவல்துறை வைத்து சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் கைது செஞ்சிருக்க வேணாம். இப்போ கூட நான் சொல்லலாம்ல, இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேரும் போய் கல்யாணம் அவனை போட்டுட்டு வேண்டாம், போடுறதுக்கு தயாராக இருப்பான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவனா ரெண்டு பேரும் போட மாட்டான். அது அளவுக்கு தைரியம் இல்லை எங்களுக்கு, துணிவு இருக்குது. ஏன் காத்து கொண்டு இருக்கிறோம்? நீங்கள் காக்கி சிட்டை போட்டிருக்கிறீங்க, உங்கள் கையில் லத்தி இருக்குது, உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது, உங்கள்கிட்ட சட்டம் இருக்குது, எங்களுடைய சார்பாக நீங்கள் செய்யணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுங்க, எங்களை தூண்டி விடுறது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அமைதி காக்க காக்க நாங்கள் இப்படித்தாண்டா இருப்போம், எங்களுடைய அரசாங்கம் அடிமை அரசாங்கம், நாங்கள் காவல்துறையாக இருந்தாலும் சரி நாங்கள் இப்படி அமைதியாகத்தான் இருப்போம், நீங்கள் வேடிக்கை பார்க்காதீங்க, நீ போய் போட்டு தள்ளு அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு. இந்த நிலையை உருவாக்காதீங்க. எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம். பேசுவதற்கு அல்ல, மேடையில் பேசுவதற்கு, கோஷம் போடுவதற்கு அல்ல, எங்களுடைய தந்தையை விட அதிகமாக நேசிக்கிறோம், எங்களுடைய மனைவி மக்களை விட அதிகமாக நேசிக்கிறோம், எங்களுடைய உடைமைகளை விட நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். எங்களுடைய மான மரியாதையை பாதுகாப்பதற்காக நாங்கள் உயிரை கொடுத்தால் எங்களுக்கு சகித் உயிர் தியாகம். எங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு, எங்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு உயிரை கொடுப்பதே தியாகம் என்று சொன்னார். உயிரை தியாகம் என்று சொன்னார் நபிகள் நாயகம். அவருடைய கண்ணியத்தை காப்பதற்கு எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு தயார். ஆனால் சும்மா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் கிடையாது. அப்படி வெற்று பேச்சாக இருந்தது என்று சொன்னால் நாங்கள் பாதிகளை மாறிவிடுவோம். நாங்கள் காவல்துறைக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொள்கிறோம். பேசக்கூடிய நாங்களாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இது வெத்து பேச்சாக இருந்தால், வெத்து கோஷமாக இருந்தால் நாங்கள் கோழையாக மாறிவிடுவோம், நாங்கள் பாவியாக மாறிவிடுவோம், நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டாலும் சரி அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய உயிரை கொடுக்கக்கூடிய கூட்டம். அது கல்யாண ராமன் இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, அவன் கையில் தமிழகத்தினுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஏன் இந்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையும் தூக்கி எரிந்துவிட்டு துப்பாக்கி இந்த காது உடைகிற குச்சி மாதிரி அவனுக்கு தெரிகிறது அவனுடைய கண்ணுக்கு. அப்போ கூட சுட்டு தள்ளியிருக்க வேணாம், இல்லை திருப்பி அதுக்கு பிறகாவது ஒரு பல வழக்கு போட்டிருக்க வேணாம். இதற்கு முன்னால் போட்ட வழக்குகள் என்ன, அவனே வெளிப்பட சொல்கிறான், 202 வழக்கு என் மீது இருக்குங்கிறான். ஆனால் ஒரு ஆள் மீது 202 வழக்கு இருக்குன்னா அவனை சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, ஒரு 5க்கு மேற்பட்ட வழக்கு வந்தால் குண்டாசில் தூக்கி போட்டுருவாங்க. 202 வழக்கு இருக்குது, நான் முன்ஜாமீன் வாங்க மாட்டேன்னு வெளிப்படையாக போலீஸ் முன்னால் சொல்கிறான். ஒரு குற்றப்பின்னணி உள்ளவன், ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு விபச்சார கும்பலுடைய தலைவன், ஒரு கொல்ல கூட்டக்காரன், இவ்வளவு குற்றப்பின்னணி உள்ளவன் வெளிப்படையாக 202 வழக்கு இருக்குன்னு சொல்றான். அப்போ கூட காவல்துறை இதுவரை அவனை முறையான கைது செய்யல. இப்போ கூட கைது நம்மளாம் கத்துக்கிறோம், குரல் கொடுக்குறோம் சொன்னால் ஃபார்மாலிட்டி கைது செஞ்சு ஒரு வாரம் வச்சுட்டு திருப்பி அப்படி வெளியில் கொண்டு வந்து இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைக்கு களத்தில் இறங்கிட்டான். இதுக்கு முன்னால் ஒருத்தன் பேசுவான், அவன் பெரியாளர் கத்துவான், அதுக்கப்புறம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், நீங்கள் ஒரு வாரம் பிடிச்சி போகிறது, திருப்பி வெளியில் வர்றது, திருப்பி அவன் அதே மாதிரி முகநூலில் பேசுறது, அப்படியே மேடையில் பேசுறது, இப்படியே நீடிச்சு சொன்னால் நாங்களும் கத்தி கொண்டிருக்க மாட்டோம். கத்தியத்தான் தூக்குவோம். ஏ, நாங்கள் தூக்குறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் தூக்க வைக்கிறீங்க, உங்கள் கையில் துப்பாக்கியே கொடுத்ததற்கு பிறகு நீ கத்தி தூக்கிட்டு வாங்க, எங்கள்கிட்ட கொடுத்தா நாங்கள் என்ன செய்யறது? நேருக்கு நேரம் எங்களை கொல்ல வருவோன்னு சொல்கிறான். நான் சட்டத்துக்கு புறம்பாலும் சொல்லலை, நேருக்கு நக வெளிப்படையாக சொல்கிறான், நான் குஜராத் மாதிரி வருவோங்கிறான் தமிழ்நாட்டு காவல்துறை முன்னால் சொல்கிறான். பழனி பாபா நாங்கள் தான் கொண்டோம், அதே மாதிரி எங்களை ரெண்டு பேரும் வந்து கொல்ல வருவான்னு சொல்கிறான்.
இப்படி அவன் சொன்னதற்கு பிறகும் நீங்களும் சும்மா இருந்ததற்கு பிறகும் நாங்கள் இப்படியே இருந்தோம்னா? நான் கல்யாண ராமனுக்கு சொல்றேன், அவனுடைய கும்பலுக்கு சொல்றேன், நீ வந்து பாடுறான் அவனை. நீ உண்மையிலேயே ஒரு ஆம்பளையா இருந்தா உண்மையிலே தில்லா வாடா. நீங்க இருக்கிற இடமும் நாங்க இருக்கிற பெரிய இடங்கள எல்லா இடத்துலயும் கும்பல் இருக்கும். வெளிப்படையா சொல்லிட்டு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வரணும். போலீஸ் பாதுகாப்போட வரக்கூடாது. போலீஸ்ல எழுதி கொடுத்து விட்டு நான் வந்து ஆயுதத்தோட முஸ்லீம்களை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு வாடா. உனக்கு உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா சொல்லிட்டு அறிவிச்சுட்டு வா பாப்போம். திருவாரூர் மாவட்டத்துக்கு வா. உனக்கு வர முடியுமா? ஏதாவது உனக்கு வாய்ப்பு கிடைச்சா போலீஸ் பின்னால ஒளிச்சுக்கிறது. பாபர் மசூதி இடிச்சானுங்க. இடிச்சது யாரு? ஒரு காவி கும்பல் ஒரு குக்கரிச்சு கட்டுறான். இடிப்பன் இடிப்பான்னு சொன்னான். உடனே அதில் இருக்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் அவனும் காவித்துறைய மாட்டி ராணுவத்துடைய சட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவன் சேர்ந்தது காரியத்தை செஞ்சான். குஜராத் கலவரத்தில் ஈடுபட்டது யாரு? அது காக்கி சட்டைக்குள்ள ஒளிஞ்சு கொண்டிருந்த சில காவித்துறைகள். இவன் காக்கி சட்டைக்குள்ளையும் ராணுவத்தினுடைய உள்ளையும் ஒளிந்து கொண்டு அதனுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி அதனுடைய பலத்தை பயன்படுத்தி அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் இப்படி மறைந்து கொண்டு ஒரு பொட்டைத்தனமாக உருவானதை விட வெளிப்படைய தில்ல அறிவிச்சுட்டு வந்த வரலாறு நீங்க பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய வரலாறு அப்படிப்பட்டதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியா இருந்தாலும் சரி களத்தில் சொல்லிட்டு போய் நிற்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஜனநாயக நாட்டில் இருந்து கொண்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்ல முடியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகம் என்று இருக்கக்கூடிய காரணத்தினால், எல்லா மதத்தவர்களுக்கும் பொதுவான அரசு இருக்கு என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் நம்ம அவர்களுடைய வழியில் நம்ம இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த அவர் நம்ம கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை நீங்கள் பாருங்கள். ஒரு அநீதிக்கு எதிராக உடனே களத்தில் வந்து நிற்க இப்படி போட்ட போராட்டம் மட்டும் கத்திக்கிட்டா இருக்கணும். நம்முடைய வழிமுறையே வேற வழிமுறை. ஒருத்தன் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு உடனே நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தூக்க வேண்டியது எதை தூக்க வேண்டுமோ அதைத்தான் தூக்க வேண்டும். ஆனால் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நாடு பொதுவானது, சட்டம் ஒன்று இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கக்கூடியது மோடி அரசோ அல்லது கேடி அரசோ அது விட்டுருங்க, ஏதோ ஒரு ஆட்சி ஒன்று இருக்கிறது, அந்த சட்டத்தை நம்ம மதிக்கிறோம் என்ற காரணத்தினால் நீ அழகாக எங்களை பயன்படுத்த வேணாம். ஏன்னா இவ்வளவு அழகாக கட்டுப்படுகிறார்களே. ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமுதாயம், இதற்கு முன்னால் பல போர்க்களத்தை கண்ட ஒரு சமுதாயம், பதிலுடைய போர்க்களத்தில் மிகப்பெரிய அன்றைக்கு எதிரியாக இருந்த அபூஜகளை ரெண்டு சிறுவர்கள் போட்டு தள்ளிய அந்த மிகப்பெரிய ஒரு சமுதாயம், பல போர்க்களங்களில் சமுதாய பெண்களே களத்தில் இறங்கிய மிகப்பெரிய ஒரு சமுதாயம், இன்றைக்கு நம்மளுடைய அமைதியாக ஒரு அமைதி பூக்காக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மீண்டும் அமைதி பூக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ரோட்டில் வந்து இறங்கி ஜனநாயக வழியில் போராடுகிறது, அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்க வேணுமா? கல்யாண ராமன் மேல ஏன் எங்களை மீண்டும் மீண்டும் ஏன் உசுப்பேத்துறீங்க? மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஏன் கோபம் கொப்பளிக்க மீண்டும் ஏன் அந்த ஒரு நிலைக்கு எங்களுக்கு தள்ளுகிறீர்கள்? இதற்கு முன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் தமிழகத்துடைய வரலாற்றை பாருங்க. அங்கே குண்டு வெடிச்சு இங்கே குண்டு வெடிச்சு அங்கே கலவரம் இங்கே கலவரம் முஸ்லீம்கள் காரணம். ஏதோ ஒரு பொய்யை சொன்னீங்க, அது உண்மையாக இருக்கட்டும். இன்றைக்கு ஏதாவது பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு இஸ்லாம அமைப்புகள் ஒரு நல்ல வலுப்பட்டதுக்கு பிறகு, இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் போன்ற அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் வளர்ந்ததற்கு பிறகு, இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லீம்களுடைய ஆண்களும் பெண்களும் சரி இந்த இயக்கத்தில் சேர்ந்ததற்கு பிறகு எவ்வளோ பெரிய கட்டுக்கோப்பு பாருங்க. ஒரு கல்யாண ராமன் மேடை விட்டு பேசக்கூடிய நிலையில் கூட நாங்கள் மேடை விட்டு கத்த முடிகிறத தவிர அவனுக்கு நேர் எதிர்வினையாற்ற முடியலையே. அதற்கு எவ்வளோ உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம்? ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க பயப்படுறீங்க? நீங்கள் உண்மையிலேயே வயநேடி என்று சொல்லக்கூடிய உங்களால் அதிமுக தொண்டர்கள் இருப்பீங்க, வெளிப்படையாக கேட்டுக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே இது அம்மாவுடைய அரசு என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய தலைமைக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே இது அடிமை அரசு அல்ல, பாஜக அடிமை அரசு அல்ல, இது உண்மையிலேயே அம்மாவின் அரசு தான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் எடப்பாடி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆட்சியை பற்றி பல பேர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். டெட்பாடி அரசு என்று சொல்கிறார்கள். நம்ம அப்படி சொல்லல, ஆனால் டெட்பாடி என்று சொல்கிறார்கள், எடுபடி என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இது டெட்பாடி அரசு அல்ல, இது எடுபடி அரசு அல்ல, இது எடப்பாடியோட அரசு தான் என்று உண்மையாக இருந்தால் உண்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் வேறு விதமாக அமையும். மக்கள் கொந்தளிப்பார்கள். பாதிக்கப்பட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு ஜமாஅத்துடைய போராட்டம் என்று நீங்கள் பார்க்கக்கூடாது. இது ஒரு சமுதாயத்துடைய போராட்டம். இன்றைக்கு முஸ்லீம்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவனுக்கு பிரச்சனை இவனுக்கு பிரச்சனை என்பதையெல்லாம் மறந்துவிட்டு எல்லாத்தையும் தூக்கி இருந்து விட்டு இது நம்முடைய பிரச்சனை இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்காக இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்யாணராமன் அந்த அளவுக்கு அவர் அசிங்கமாக பேசியிருக்கிறான், ஒரு மத தலைவரை புண்பட்டிருக்கிறான், ஒரு முஸ்லீம்களை புண்படுத்தி இருக்கிறான். அவனை போய் கைது செய்யாம போராட்டம் நடத்தி இருக்கக்கூடிய எத்தனை பேர் மேல வழக்கு, அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். எப்ப ஏன் கல்யாண ராமனை நெருங்க முடியல? அப்படி என்ன அவனுக்கு உங்களுக்கு உறவு? அரசியல் அனாதாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கே நீங்கள் பயந்தீர்கள் என்று சொன்னால்
முஸ்லிம் வேறுவிதமாக தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம், முஸ்லீம்களுக்கு எல்லா விதமான பாஷைகளும் தெரியும், கத்தவும் தெரியும், கத்தி எடுக்கவும் தெரியும். நாங்கள் இன்றைக்கு கத்திக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் வேறு விதமாக எங்களை திருப்பி விடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் எல்லாரும் இன்றைக்கு மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தால்தான் தமிழகம் அமைதி பூங்காக இருக்கும். ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வு கட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கு நேர்மா விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எடப்பாடியுடைய அரசு உடனடியாக இந்த கல்யாணாரமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருவேளை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த முஸ்லீம்களுடைய போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறும் என்று எச்சரிக்கை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகித்தவனாக